நாளென செய்யும் வினை தானென செய்யும் என நாடி வந்த கொடுங்கோளென செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம் சதங்கையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அன்பான நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள். இன்று சுபக்ருது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில தேதி 19/3/2023, திதி துவாதசி, நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், யோகம் சித்தம் நாம யோகம், கரணம் கரசை கரணம், சந்திராஷ்டமம், புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்று பிரதோஷம். அன்பான மேஷ ராசி நேயர்களே, உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்று கிடைக்குங்க. நீங்க எதிர்பாராத ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இன்று அனுகூலமாக முடியக்கூடிய நாளாக இருக்குங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்கி ஜெயமுண்டாக கூடிய நாளாக இருக்குங்க. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்து வெளியூர் பயணங்களால லாபம் ஏற்படுங்க. சிறு தூர பயணங்கள்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா அது தொலைதூர பயணங்களா இருக்கே, அலைச்சல் அதிகமா இருக்கே அப்படின்ற கவலை வேண்டாம். என்னதான் பயணங்களால அலைச்சல் அதிகரித்தாலும் கூட லாபங்களும் நிச்சயமாக பெருகக்கூடிய நாளாகவே இருக்கு. அதனால பயண அலைச்சலை பெரிதுபடுத்தாதீங்க. அடுத்ததாக திட்டமிட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க. திட்டமிட்ட விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக கூடிய சூழல் இருக்கிறதுனால திட்டமிட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை கவனமாக முடித்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. பெரிய மனிதர்களினுடைய அனுகிரகத்தாலையும் தெய்வத்தினுடைய பலத்தினாலையும் ஆசிர்வாதத்தினாலையும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உத்தியோகம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தின் மூலமாக இன்று உங்களுக்கு தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள், வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெற்று மனம் மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் இன்று ஏற்பட கூடிய நாளாக இருக்குங்க. கடக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. அதாவது புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னாலும் கூட இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொதுவாக நாம் பயணங்கள்ல கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் விட்டு கொடுத்து போறதுனால உங்களால இந்த நிலைமையை சமாளித்து கொள்ள முடியும். அடுத்ததாக கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றும். இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் உங்களுடைய அன்பான பார்வையாலையும் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் தான் இதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. அதனால விட்டு கொடுத்து போங்க. அதே போல கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாமும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள்ல இருந்து லாபங்கள் கிடைக்கும். அடுத்ததாக பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுகளால உத்தியோகத்துல மேன்மையும் திருப்பங்களும் ஏற்படுங்க. அடுத்ததாக நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதற்கான லோன் கிடைக்கும். அடுத்து வீட்டு மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூட உங்களுக்கு தேடி வரும். ஆனா கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழல் தென்படுது. இந்த கடன் தேவையாங்கிறத மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து வாங்குங்க. தேவையில்லாத கடன்களும் தவிர்க்கிறது தாங்க நலம். அன்பான கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக வேலை மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நேயர்களுக்கு நல்ல அவங்க எதிர்பார்த்த வேலை மாற்றம் ஏற்படும். அதாவது வேற வேலைக்கு மாறணும்னு ஆசைப்பட்டவர்களுக்கு வேற வேலை கிடைக்குங்க. அடுத்ததாக இடமாற்றம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு இருக்கு. வேற வீட்டுக்கு போகலாம், வேற வீட்டிற்கு குடி போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் இன்று அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் வீடு மாற்றம் உண்டுங்க. அடுத்ததாக
வம்பு வழக்குகள் பிரச்சனைகள்ல நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதுல கோர்ட்டு கேஸ் சார்ந்த விவகாரங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு அந்த அனுகூலமான விஷயங்கள் ஏற்படுங்க. அதாவது வழக்குகள் வியாஜியங்கள்ல வெற்றிகள் உண்டாக கூடிய நாள் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வருங்க. அதாவது கடன் பிரச்சனைகளை வந்து நீங்க முறியடிப்பீங்க, கடனை கொடுத்து விட்டு மனதில ஒரு நிம்மதி ஏற்படுத்திக்குவீங்க. நீண்ட நாட்களாக கடனால அவதிப்பட்டவர்களுக்கு இன்று அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய நுணுக்கமான அறிவாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் இன்று தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது நம்ம ஒரு கலை சார்ந்த ஒரு தொழில இருக்கோம் அப்படின்னா, அந்த கலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புது புது விஷயங்களால இன்று உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அனுகிரகம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பயணத்தால் லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். அதாவது சிறு தூர பயணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிறு தூர பயணங்களால லாபம் அதிகரிக்கும். அதே நேரத்துல உற்றார் உறவினர்களிடம் இருந்து நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்த கடன்கள், கிரெடிட் கார்டு கடனாகட்டும் ஆன்லைன் கடனாகட்டும், இப்படி உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக உத்தியோகத்துல பாத்தீங்க அப்படின்னா, நுட்பமாக அதாவது ஒரு இடத்துல அமர்ந்திருந்தே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இன்று நல்ல லாபங்கள் அதிகரிக்குங்க. வீடு சார்ந்த மனை சார்ந்த விஷயங்களுக்காக கடன் கேட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயங்களுக்காகவும் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்க பெறும். ஆனா அதே நேரத்துல பத்திரம் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பிள்ளைகளால தனவரவுகள் ஏற்படும் அப்படின்னாலும், அதே நேரத்துல சுப விரயங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனா நல்லாதான் பாடுபடுறோம், ஆனா அது வெற்றியாக மாட்டேங்குதேன்னு சில நேரங்கள்ல கவலையோட இருந்தாலுமே கூட, நீங்க எடுத்த காரியங்கள்ல இன்று வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழல் தென்படுதுங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, நாம ஒரு வாகனம் வச்சிருக்கோம், அந்த வாகனத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு அனுகூலமான விஷயம் நடக்குதா, தனலாபம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா இன்று உங்களுடைய வாகனங்கள்னாலேயே உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. அடுத்து வீட்டு வாடகையாலையும் உங்களுடைய வருமானம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு. அடுத்ததாக வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்ற விஷயம், வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அன்பான கும்ப ராசி நேயர்களே, நீங்க அக்கவுண்ட்ஸ் துறையில இருக்கீங்க, கணக்கு வழக்குகள் சார்ந்த துறையில இருப்பவராக இருந்து வெளியூர் வெளிநாடுகள்ல வேலைக்கு முயற்சி செய்பவராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வெளியூர் வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெறுங்க. அதாவது எழுத்து சார்ந்த துறையாகட்டும் பத்திரப்பதிவு சார்ந்த துறையாகட்டும், இந்த துறைகளாலையும் உங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. நீங்க உங்களுடைய உற்றார் உறவினர்களோட ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து உங்களுடைய காரியங்கள்ல மட்டும் நீங்க கண்ணாக இருந்தீங்க அப்படின்னா, அதுவே உங்களுடைய வெற்றிக்கு தலை சிறந்ததாக இருக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துறது தாங்க நல்லது. கருத்து வேறுபாடுகள் தோன்றும், ஆனாலும் சகோதர சகோதரி ஆகட்டும், உற்றார் உறவினராகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும், யாரா இருந்தா என்ன, நாம நம்ம காரியத்திலேயே கவனமோட இருந்தோம்னா நிச்சயமாக பகை வென்று வெற்றி அடையலாம்ங்க. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தந்தையால அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள். தந்தை வழி உறவினர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவ்வப்போது சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் தந்தையுடன்
தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களால ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்குங்க. அதே போல உத்தியோகம் அப்படின்ற வகையிலையும் உங்களுக்கு இடமாற்றம் நீங்க விரும்பிய வகையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. நேயர்களே, வளமும் நலமும் பெற்றிட இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமைந்திட வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.